ஸ்ரீ நந்தி தெய்வீகம் சேனல் நண்பர்களுக்கு கோடி வணக்கங்கள். திரேதா யுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி தவம் புரிந்தார். சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள். அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சத்தை தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார். ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள். மணப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னரை மணந்து கொண்டாள். திருமணம் முடிந்ததும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இதனால் எந்நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை. பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி, அஞ்சனையே, நீ மாலவன் வீட்டிற்கும் திருவேங்கட மலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய். ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள். தர்ம தேவதை கூறியவாறே திருமலைக்கு சென்று கடுந்தவம் இருந்தாள் அஞ்சனை. பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவளிருந்த தவம் கண்டு வாயு தேவன் மகிழ்ந்தார். ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஒரு அற்புத கனியை பரிசளித்து ஆசிர்வதித்தார். அந்த கனியை கொண்டு அஞ்சனை கருவுற்றாள். மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார். சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டு விளங்குகிறார். நந்தீஸ்வரன் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும். வாழிய நலம்.